எல்லாம் நல்ல விஷயம்தான்ப்பா. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதுனால அவங்களுக்கு இப்போ மனசு சங்கடமாக இருக்கு போல இருக்கு. வித்யா உங்கள் வீட்டில் தானே இவ்வளோ காலம் வேலை பார்த்தா, அவள் யார், எப்படி உண்மையிலேயே உங்கள் வீட்டு பையனோட அவளுக்கு காதல் இருந்துச்சா, அப்படி இப்படின்னு என்கிட்ட என்னென்னவோ கேட்டாங்கப்பா. நிச்சயத்தோட நின்று போன அந்த வித்யாவோட கல்யாணம் திரும்பவும் நடக்க போகுதா? வித்யாவை பத்தி அவங்க எங்க மாமா கிட்டதான் பேசியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவங்க எங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போயிருக்காங்க. இத போய் எங்க மாமா அசோக் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆண்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு அந்த வித்யாவோட அம்மாவை மிரட்டி கையெழுத்து வாங்கின பத்திரத்தை எவனோ ஒருத்த அடிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னல, அது வேற யாரும் இல்ல ஆண்டி, அந்த வெற்றி தான். வித்யாக்காக அவன் தான் இதெல்லாம் செஞ்சது. அப்பவே எனக்கு அவன் மேல கொலை வெறி வந்துச்சு. அன்னைக்கு பொறுமையா இருந்த. இப்ப அவன் தான் வித்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்றீங்கல்ல, இது போதும் ஆண்டி. அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன்னு பொறுத்திருந்து பாருங்க. நம்பிக்கையான ரெண்டு பசங்களை கூட்டிட்டு வாங்க, நானும் வரேன். அவன் சாவு என் கண் எதிர்க்க நடக்கணும், அதை நான் பார்க்கணும். பாக்குறதுக்கு லூசுத்தனமா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கானே தவிர உள்ளுக்குள்ள வேற ஆளுமா பக்காவா பிளான் பண்றான், எதையும் நிதானமா யோசிச்சு செய்யறான். அப்பேற்பட்டவனை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணம்னா நம்ம பிளான்ல எந்த ஓட்டையும் இருந்துடக்கூடாது. என்ன பேசுறீங்க அங்கிள்? கூரா இருந்தாதான் கத்தி. குத்துன செகண்ட்ல ரத்தம் பொங்கி வரணும். குத்துற குத்து எவ்வளவு ஆழமா விழுதுங்கிறது நம்ம மனசுக்குள்ள கோபம் எவ்வளவு தீவிரமா இருக்குங்கிறத பொறுத்த விஷயம். எனக்கு கோபம் இருக்கிற அளவுக்கு வெறி இருக்கு. இன்னைக்கு அவன் செத்தே தீரணும். என்னங்க, இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சா போதுங்க. உன் பையன் வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னோட மரியாதை மேற்குவையில் துளையிட்டு வங்கி பணம் 5.75 கோடி கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவனுக்கு கொள்ளையடிக்கணுங்கிற எண்ணம் வரும்போது அவன் ஒரு மதம் பிடிச்ச யானை. எனக்கு பணம் வேணும், எங்க இருக்க?